பிரிட்டிஷர்ஸ் டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைலாக் வந்துக்கிட்டு ஃபாரின் கூட்ஸை பேன் பண்ணுங்க, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு வந்துக்கிட்டு விதவிதமான பேர் மூமெண்ட்ஸ்லாம் நடந்தது. ஸ்வதேசி மூமெண்ட், அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, அண்ட் இப்போ வந்துக்கிட்டு ஆத்ம நிர்பர் பாரத். ஆனால் ரியாலிட்டியில் இதெல்லாம் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஆன் கிரவுண்ட் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபினான்ஸ் கைட் சேனல். இன்றைக்கி இருக்க வீடியோவில் நாம் இந்தியன் கம்பெனிஸ் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் நிறைய வாட்டி நடந்தது. ஆனால் இந்த வாட்டி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்மளோட மெயின் எய்ம் வந்துக்கிட்டு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, நிறைய ஜாப்ஸ் உருவாகிறது, இல்லை எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சைனாலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஸ்டாப் பண்ணணும். அதாவது அங்கேருந்து நம்ம ஊருக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸை வந்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் அவங்க அது வழியாக வந்துக்கிட்டு நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதை வந்துக்கிட்டு எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு எய்மாக இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா சைனாவுக்கு நடுவில் லடாக் அக்சைச்சன் ரீஜனில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் ஆஃப் தான். இதுக்கு முன்னாடி பல தடவை வந்துக்கிட்டு இந்தியன்ஸ் சைனீஸ் ப்ராடக்டை வந்துக்கிட்டு பேன் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி எமோஷ்னலாக நிறைய வாட்டி இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழையபடி நாம் வந்துக்கிட்டு சைனீஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், சம்டைம்ஸ் தெரிஞ்சு சம்டைம்ஸ் தெரியாமல். இதுக்கு காரணம் என்னன்னா ப்ராப்பர் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு ஆவரேஜ் இந்தியன் எல்லா வகையான ஃபீச்சர்ஸ் மொபைல் ஆப்ஸ்லாம் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட பட்ஜெட்டும் 10,000. அப்போது அவங்ககிட்ட இருக்கதே வந்துக்கிட்டு ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே வந்துக்கிட்டு சைனீஸ் கம்பெனிஸ் தான். ஒரு இந்தியன் கம்பெனி அதே பட்ஜெட்டில் அதே ஃபீச்சர்ஸை கொடுத்தா தானே வந்துக்கிட்டு இந்தியன்ஸ்னால சைனீஸ் கம்பெனிக்கு பதிலாக இந்தியன் கம்பெனிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். அந்த ஆல்டர்னேட்டிவே அவங்கக்கிட்ட கொடுக்கல அப்படின்னா அவன் எப்படி வந்துக்கிட்டு சைனீஸ் ப்ராடக்ட் வாங்காமல் இருப்பான். இன்னொரு பக்கம் குஜராத்தில் மோர்பியை சேர்ந்த சில ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ்லாம் சேர்ந்து மஸ்கிட்டோ அடிக்கக்கூடிய பேட்டை வந்துக்கிட்டு இனிமேல் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இது கேட்டதுக்கப்புறம் சந்தோஷமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் துக்கமாகவும் இருக்குது. ஏன் சந்தோஷமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போவாவது நாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துக்கிட்டு முடிவு எடுத்துகிட்டு பல பேர் வந்துக்கிட்டு வேலை செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்குது. துக்கமாகவும் இருக்குது, ஏன்னா இது இவ்வளோ பேசிக்கான ஒரு ப்ராடக்ட், அதையே வந்துக்கிட்டு நாம் இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மோர்பியில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த பேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி இல்லை சர்க்கியூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் சைனாலேருந்து தான் மோஸ்ட்லி இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா கிட்டேருந்து நிறைய யூரியா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் 4-5 யூரியா பிளான்ஸை வந்துக்கிட்டு இந்தியாவிலே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் மறுபடியும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸுக்காக கான்ட்ராக்ட் வந்துக்கிட்டு சைனீஸ் கம்பெனிஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சைனா இல்லை சைனீஸ் கம்பெனிஸ் நம்மளோட பிஸ்னஸில் வந்துக்கிட்டு டைரெக்டாக இல்லை இன்டைரக்டாக இன்வால்வ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் தேவைப்படக்கூடிய சர்க்கியூட்ஸ், சிப்ஸ், சென்சார்ஸ் இது எல்லாமே வந்துக்கிட்டு சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகி இங்கே வருது. இங்கே வந்ததுக்கப்புறம் அதை வெறும் டெஸ்ட் பண்ணுறது, அசம்பிளி பண்ணுறது இது மட்டும்தான் பண்ணுறாங்க. அதை வச்சு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்லி போய் சொல்கிறது. நம்ம ஊரில் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கோம், நாம் நினச்சா வந்துக்கிட்டு சிப்ஸ், சர்க்கியூட், சென்சார்ஸ் இந்த மாதிரி பேசிக் ப்ராடக்ட்ஸையாவது வந்துக்கிட்டு இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாடல் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கவர்மெண்ட் கிட்டேருந்தும் உங்களுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸும் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணால் நாமளும் வளரலாம், நாடும் வளரும். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.